வணக்கம் நேர்களே இது எஸ்டிவியின் வணக்கம் திருச்சி திருச்சியில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை தெளிவான காட்சிகளுடனும் முழுமையான விவரங்களுடனும் உங்களிடம் எடுத்துரைப்பதே எஸ்டிவியின் வணக்கம் திருச்சியின் நோக்கமாகும் அந்த வகையில் சில முக்கிய நிகழ்வுகளின் காட்சி தொகுப்பை இப்போது காண்போம் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பண்டிகைக்காக தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வந்த ஆயிரம் ரூபாய் பணத்திற்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது இதன்படி கடந்த ஏழாம் தேதி முதல் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இதற்கு தடை விதிக்க கோரி கோவையைச் சேர்ந்த டேனியல் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன் ராஜமாணிக்கம் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் முன் இன்று அமர்வுக்கு வந்தது இதில் மனுதாரர் தரப்பினர் விளக்கத்தையும் தமிழக அரசின் சார்பில் ஆஜரான அட்வொகேட் ஜெனரலின் விளக்கத்தையும் கேட்ட நீதிபதிகள் பொங்கல் பரிசாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஆயிரம் ரூபாய் பணத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டனர் மத்திய அரசுக்கு எதிரான இரண்டு நாள் வேலை நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக திருச்சியில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது மத்திய அரசிற்கு எதிராக பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் நாடு முழுவதும் இரண்டு நாள் போராட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் காலை முதலே பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் குவிய தொடங்கினர் பின்னர் ரயில் நிலையத்திற்குள் புகுந்த அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்த மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயிலை பறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ரயில் முன் அமர்ந்து கோஷங்கள் எழுப்பியவர்களை போலீசார் கைது செய்தனர் போராட்டத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க கவுன்சில் செயலாளர் சிவபெருமாள் பேரவைச் செயலாளர் எத்திரராஜ் சிஐடியு தலைவர் ரங்கராஜன் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாவட்ட செயலாளர்கள் சுரேஷ் மற்றும் ஸ்ரீதர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ரயில் மறியல் காரணமாக மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயில் தாமதமாக புறப்பட்டுச் சென்றது குறிப்பிடத்தக்கது திருச்சி மாவட்டத்தில் வழி மூலம் காவல் முன்னடத்தை சரிபார்ப்பு பணியை மாநகர காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் தொடங்கி வைத்தார் வழி மூலம் காவல் முன்னடத்தை சரிபார்ப்பு சேவையை திருச்சி மாவட்டத்தில் இன்று முதல் மாவட்ட காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் தொடங்கி வைத்தார் பொதுமக்களின் சிரமத்தை போக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் இன்று காவல்துறை சார்பில் புதிய இணையதளம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இதில் பொதுமக்கள் தனிநபர் விவரம் சரிபார்ப்பு வேலை நிமித்தமான சரிபார்ப்பு வாடகைதாரரின் விவரம் வீட்டு வேலையாட்கள் விவரம் சரிபார்ப்பு உள்ளிட்ட சேவைகளுக்கு டபிள்யூ 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 டாட் டிஎன் போலீஸ் இன் என்ற இணையதளத்தில் காவல்துறை விவரம் சரிபார்ப்பை பொதுமக்கள் தாங்களாக பதிவு செய்து கொள்ளலாம் இந்த இணையதளத்தை திருச்சி மாவட்டத்தில் இன்று காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் தொடங்கி வைத்தார் திருச்சி தாய் வீடு உதவிக்கரம் மூலம் சாக்சீடு குடிபோதை மீட்பு மறுவாழ்வு சிகிச்சை மையத்திற்கு நல உதவிகள் வழங்கப்பட்டன திருச்சியைச் சேர்ந்த தாய் வீடு உதவிக்கரம் அமைப்பின் சார்பில் சமுதாய பணிகள் சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு பல்வேறு நல உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் தாய்வீடு அமைப்பின் மூலம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஆலோசனைகளும் அவ்வப்போது வழங்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக திருச்சி சாக்சீடு குடிபோதை மீட்பு மறுவாழ்வு சிகிச்சை மையத்திற்கு நல உதவிகள் வழங்கப்பட்டன தாய்வீடு வீடு உதவிக்கிரம அமைப்பின் தலைவர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குளிர் சாதன பெட்டியை எஃப்எஸ்எம் நிர்வாக இயக்குனர் அபுபக்கர் அவர்களும் தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை குரு ஹோட்டல் நிர்வாக இயக்குனர் குரு சுப்பிரமணியம் அவர்களும் சுத்தம் செய்யும் கருவியை எஸ்டிவி மற்றும் வணக்கம் திருச்சி இதழ் நிர்வாக இயக்குனர் பாலசுப்ரமணியன் அவர்களும் இயக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மையத்தின் இயக்குனர் ஜோஸ்வின் சின்னராணி மகளிர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவி பத்மா ராமநாதன் மற்றும் சாக்சீடு பணியாளர்கள் கலந்து கொண்டனர்

வணக்கம் திருச்சி தொடர்கிறது ரேசன் கடைகளில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பொங்கல் பண்டிகையையொட்டி அனைத்து ரேசன் கார்டுதாரர்களுக்கும் தமிழக அரசின் சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கும் பணிகளை ஈபி ரோடு பாபு பகுதிகளில் உள்ள ரேசன் கடைகளில் அமைச்சர் வெல்லமுண்டி நடராஜன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பொங்கல் சிறப்பு தொகுப்பினை பொதுமக்களுக்கு வழங்கினார் அப்போது மலைக்கோட்டை பகுதி கழக செயலாளர் அன்பழகன் பாலக்கரை பகுதி செயலாளர் கலிலுல் ரஹ்மான் மற்றும் நிர்வாகிகள் ஜவஹர்லால் நேரு சந்திரநீர்புரம் கணேசன் பெருமாள் சந்துக்கடை சந்துரு கணேசன் உட்பட பலர் இருந்தனர் மகாத்மா கண் மருத்துவமனையின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச கண் கண்ணாடிகளை மாவட்ட தலைவர் ராசாமணி வழங்கினார் மகாத்மா கண் மருத்துவமனையின் கண்மணியின் கண் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச கண்கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் ராசாமணி கலந்து கொண்டு இருநூற்று ஐம்பது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச கண்கண்ணாடிகளை வழங்கினார் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் சம்சாத் பேகம் மகாத்மா கண் மருத்துவமனை தலைமை மருத்துவர் ரமேஷ் சிட்டி அலுமினியம் நிர்வாக இயக்குனர் ஷேக் தாவூத் திருச்சி வெளியீட்டாளர்கள் சங்க தலைவர் சகுந்தலா சீனிவாசன் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர் பொங்கல் பண்டிகையையொட்டி வருகிற பதினான்காம் தேதியும் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஆறு நாட்கள் விடுமுறை தினமாக அதிகரித்துள்ளது தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பதினான்காம் தேதியும் விடுமுறை தினமாக அறிவித்துள்ளதால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து ஆறு நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது தமிழர்களின் முக்கிய பண்டிகைகளில் பொங்கல் பண்டிகையே முதன்மையானது வழக்கமாக பொங்கல் பண்டிகை மூன்று நாட்களுக்கு இருக்கும் இந்த ஆண்டும் வருகிற பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகள்தான் பொங்கல் விடுமுறை இருக்கிறது இடையில் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும் அலுவலக நாளாக இருந்து வருகிறது இதனால் அரசு ஊழியர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பதினான்காம் தேதியையும் விடுமுறை தினமாக அரசு அறிவித்துள்ளது இதன் காரணமாக பனிரெண்டாம் தேதி இரண்டாவது சனிக்கிழமை என்பதால் அன்று முதல் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை வரை ஆறு நாட்களுக்கு விடுமுறை கிடைக்கிறது இதனால் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் திருச்சி பிசவிவர் கல்லூரியில் எஸ்பிஎல் இரண்டாயிரத்து பத்தொன்பது கலாச்சார சந்திப்பு விழா வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது உள்ளது திருச்சி பிசுபர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டத்துறை மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சார்பில் இரண்டாயிரத்து பத்தொன்பது கலாச்சார சந்திப்பு நிகழ்ச்சி வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிக்காட்ட உள்ளனர் தொடக்க நிகழ்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மாநில விருது பெற்ற முன்னாள் என்எஸ்எஸ் திட்ட அதிகாரி டென்னிசன் டீன் அருண்குமார் ஆகியோரும் மாலையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் பால் தயாபரன் டீன் தனபால் எஸ்டிபி நிர்வாக இயக்குநர் பாலசுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொள்கின்றனர் பிறகு எஸ்டிபியின் வணக்கம் திருச்சி தொடரும் வணக்கம் திருச்சி தொடர்கிறது திருச்சி ஜென்னிஸ் அகாடமியில் பொங்கல் பண்டிகையையொட்டி மாணவிகள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி கொண்டாடினர் பொங்கல் பண்டிகையையொட்டி பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக திருச்சி ராம்ஜி நகரில் உள்ள ஜென்னிஸ் அகாடமியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் கரும்பு தோரணம் கட்டி புதுப்பானை வைத்தும் மாணவிகள் நமது கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு உடையணிந்தும் பொங்கல் வைத்தும் கொண்டாடினர் பின்னர் பொங்கலோ பொங்கல் என ஒன்றாக குரல் எழுப்பிய அவர்கள் கும்மி அடித்தவாறு பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர் கேரள அரசு சார்பில் பிரபல பின்னணி பாடகி பி சுஷிலாவிற்கு அறிவராசனம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது மகர விளக்கு பூஜை காலத்தில் கேரள அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பன் பற்றிய சிறப்புகளை பரப்பும் கலைஞர்களை கௌரவப்படுத்தும் விதத்தில் அரிவராசனம் விருது வழங்கப்படுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான அரிவராசனம் விருது பிரபல பின்னணி பாடகி பி சுஷிலாவுக்கு வழங்கப்படுகிறது வருகிற பதினேழாம் தேதி சபரிமலை சன்னிதானத்தில் உள்ள கலையரங்கில் நடைபெறும் விழாவில் இந்த விருது அவருக்கு வழங்கப்படுகிறது விருது பெறும் கலைஞருக்கு ரூபாய் ஒரு லட்சம் பரிசு கிடைக்கும் இந்த தகவலை கேரள தேவசம் போர்டு மந்திரி கடகம்பள்ளி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் இதற்கு முன்பு அரிவராசனம் விருதை எஸ் பி பாலசுப்ரமணியம் கங்கை அமரன் போன்றோரும் பெற்று உள்ளது குறிப்பிடத்தக்கது இனி இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரங்களை இப்போது தெரிந்து கொள்வோம் இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ ராமா மாட் பெரிய கடை வீதி திருச்சி இன்றைய ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு மூவாயிரத்து ஐம்பத்தி ஒரு ரூபாயாகவும் சவரன் ஒன்றிற்கு இருபத்தி நான்காயிரத்து நானூற்றி எட்டு ரூபாயாகவும் இருந்தது வெள்ளியின் விலை கிராம் ஒன்றிற்கு நாற்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக இருந்தது இத்துடன் வணக்கம் திருச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்